எனதருமை மாணவ செல்வங்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இயல் மூன்று வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள் இப்பதிவில் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து மூன்று பாடல்கள் மற்றும் மெய் உணர்தல் என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரி மும்பப்படும் ஒழுக்கத்தின் எய்துவ மேன்மை ஏழுத்தின் எய்துவர் எதாபழி உலகத்தொடுட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் பொருள் எத்தன்மை தாயினும் பொருள் காண்பரிவு காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் இப்பொழுது நீங்கள் கேட்ட இப்பாடலை மீண்டும் மீண்டும் கேட்டு பயிற்சி செய்து கொள்ளவும் இனி அதற்கான விளக்கத்தை காண்போம் முதல் குரலாக ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒழுக்கம் என்பது எல்லாருக்கும் அதாவது அனைவருக்கும் சிறப்பை தரும் ஆதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக அதாவது நம் உயிரை விட மேலானதாக பேணி பாதுகாக்க வேண்டும் அடுத்த குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது ஒழுக்கமாக வாழும் எல்லோருமே மென்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர் அடுத்த குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒத்து வாழக் கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவராகவே கருதப்படுவர் இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த மூன்று திருக்குறளும் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றது அடுத்த அதிகாரம் மெய் உணர்தல் இதிலிருந்து இரண்டு குரல்களை காண்போம் முதல் குரலாக எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் அடுத்ததாக காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் அதாவது ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் மீண்டும் ஒருமுறை இப்பாடலை கேளுங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒழுக்கத்தின் ஏதோவர் மேன்மை ஏழுக்கத்தின் ஏதோவரே தாப்பழி உலகத்தொடுட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மீ பொருள் காண்பறிவு காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய்